நண்பர்களே, புதிய தீர்மானங்களை எடுப்பது, அதை நிறைவேற்ற கடினமாக உழைப்பது இளைஞர்களின் இயல்பான போக்காக உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களின் ஆசைகளையும் இளைஞர்களின் கனவுகளையும் புரிந்து கொள்கிறது. இது இந்த நிதிநிலை அறிக்கையிலும் தெளிவாக தெரிகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான வரி சலுகைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இளைஞர்களின் புத்தாக்கம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பாக இந்த நிதிநிலை அறிக்கையில் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஏற்பாடுகளும் இளைஞர்களுக்கு புத்தாக்கத்திற்கான ஊக்கத்தை அது அளிக்கும். நான் விவசாயம் பற்றி முன்பு தெரிவித்த ட்ரோன் தொழில்நுட்பம் அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்புகளை ஊக்குவிக்கும். பாதுகாப்பு துறையில் ஸ்டார்ட் அப்களாக இருந்தாலும் அல்லது டிஜிட்டல் கரன்சி போன்ற வசதிகளை கொண்ட ஃபின்டெக் தொடர்பான ஸ்டார்ட் ஆப்களாக இருந்தாலும் இவை இளைஞர்களுக்கு முடிவுற்ற சாத்தியக்கூறுகளை உருவாக்கப் போகிறது. ஸ்டார்ட் அப்புகளின் சிறப்பம்சம் என்னவென்றால் அவை வேலைவாய்ப்புகளை உருவாக்குபவைகளாக இருக்கின்றன. நண்பர்களே, இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் திறன்களுக்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதற்காக கடந்த சில ஆண்டுகளாக தொழில்நுட்பத்தின் நோக்கம் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் இதை விரிவுபடுத்தி முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏழை குழந்தைகள் வேலையில் ஈடுபட்டு படிப்பை தொடரும் இது உதவுகிறது. அவர்களுக்கு தரமான கல்வியும் கிடைக்கிறது. இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் விளையாட்டிற்கான நிதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதையும் நாம் மறக்கக்கூடாது. விளையாட்டுத் துறையில் நமது விவசாய இளைஞர்கள் அதிக அளவில் இப்பொழுது ஈடுபடுகிறார்கள். விவசாய குடும்பத்து இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஈடுபடுகின்றனர். கேலோ இந்தியா பிரச்சாரத்தின் நிதி ஒதுக்கீடும் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 7 ஆண்டுகளில் 3 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது. இதன் பலன் நமது இளம் நண்பர்களுக்கு கிடைக்கும்.